இன்னொரு பக்கம் நம்முடைய கமலஹாசன் அவர் சொன்னார், இங்கே தான் சொன்னார், இந்த சின்ன பையன் உதயநிதியை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு, ஸ்மால் பாய் அப்படின்னார். பேசாமல் கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையில் பேசுறதுக்கு பதிலாக அந்த 1098 டயல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சின்ன குழந்தைய போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க இந்தியாவில், பாரதிய ஜனதா கட்சி இந்த அடி அடிக்கிறாங்க. 42 வயசு இருந்தாலும் கூட உதயநிதி அவர்கள் 4 வயசு குழந்தை மாதிரி பேசுறாங்க. பாராளுமன்றத்தில் நம்முடைய வானத்தி அக்கா சொல்றாங்க, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, வரலாற்று சிறப்பு மிக்க இடஒதுக்கீடு, தெளிவாக முதல் முறையாக பிரதமர் சொல்லிட்டார், இப்போ வரும், இந்த எலெக்ஷன்ல வரும், இத்தனை நாளில் வரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிங்க. அந்த மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் பண்றாங்க. இந்தியாவிலே சாதனை செய்த சாதனை பெண்மணிகளை பாராளுமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க. ஒரு 80 பேர் போறாங்க. அர்ஜுனா விருது வாங்கினவங்க, ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினவங்க, சாதனை செய்தவர்கள் சினிமால. ஆனா உதயநிதி அவர் கண்ணு சினிமாவை மட்டும் பார்க்கும். அவ்வளவு பேர் இருக்காங்க, அர்ஜுனா விருது வாங்கின பெண்மணிகள் 10 பேர் இருக்காங்க, வேறு வேறு துறையிலே சாதனை செய்த அத்தனை பெண்மணிகள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு அது எப்படி நீ சினிமா நடிகையை கூப்பிடுவேங்கிறார். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, சினிமா நடிகையை நீங்க கூப்பிட்டுருக்கிறீங்க, எதற்காக நீங்க நம்முடைய ஜனாதிபதியை கூப்பிடல பாராளுமன்றத்திற்கு, இந்த மசோதாவை தாக்கல் பண்ணும்போது அவங்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு 6 வயசு குழந்தைய ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு மைக்கை கொடுத்து, தம்பி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேசிக்ஸ் என்னப்பானா, அந்த தம்பி சொல்லும், அண்ணே மசோதாவை நாம் தாக்கல் பண்ண பிறகு மசோதாவுக்கு கையெழுத்து போட வேண்டியது ஜனாதிபதி, கையெழுத்து போட வேண்டிய ஜனாதிபதி தாக்கல் பண்றப்ப எதுக்குன்னே பாராளுமன்றத்திற்கு வரணும். அதனாலதான் 4 வயசு குழந்தை என்று சொன்னேன். அதே போல சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம, சனாதன தர்மத்தை வேறிருப்பேன், தொடர்ச்சியாக அதை வேறிருப்பேன், அதையே பேசி 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 இன்னைக்கு பாத யாத்திரையில எங்க பார்த்தாலும் குடும்ப தலைவியெல்லாம் நிக்கிறாங்க. நமக்கு அங்கதான் நேரமே ஆகுது நடந்து வர்றக்கு. ஒரு ஒரு குடும்ப தலைவியும் நீட்டா பட்டையெல்லாம் போட்டுட்டு நம்முடைய சனாதன தர்மத்தின்படி அவங்க ஆராத்தி எடுத்து குழந்தைய கூட்டிட்டு வந்து குழந்தையினுடைய கையில் ஆராத்தி எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புறதுக்கு தான் கொஞ்சம் அதிகமா நேரம் எடுக்குது. இது உதயநிதி ஸ்டாலின் பேசலினா குடும்ப தலைவிகள் வீட்டுக்குள்ள இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. குடும்ப தலைவிகள் வீதிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மத்தை வேறிருப்போம் என்கின்ற பேச்சுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்தில். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவங்க மேல உட்கார்ந்திருக்கிறாங்க, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர். ரொம்ப நாளா இந்த உந்து இந்து ஒற்றுமை நடக்குமா நடக்குமான்னு அவர் பேசாத மேடை இல்லை, ஏறாத இடம் கிடையாது, எத்தனையோ பேசி பார்த்துட்டார். இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எல்லோருக்குமே, ஓ இந்து மதத்தை இழிவுபடுத்தினா மக்கள் இன்னி பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், ஒன்றாக இணைவார்கள் என்பதை தமிழகத்தில் இந்த சனாதன தர்மத்தை வேறிருக்கப்பட்ட பிறகு. திமுக பத்தி நமக்கு தெரியும், நான் இப்பவே சொல்றேன் பாருங்க, 2023 ஒரு அக்டோபர் மாசத்துக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் நைஸா ஒரு வேல் எடுப்பார். எலெக்ஷன் வந்துருச்சு, அப்பனா எலெக்ஷன் வரப்போதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் 2023 டிசம்பர்ல சொல்லுவாரு, எங்க கட்சியில 90% இந்துக்கள் இருக்காங்க அப்படிம்பார். 2024 பிப்ரவரியில சொல்லுவாரு, இல்ல இந்து மதம் நல்ல மதம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. 2024 எலெக்ஷனுக்கு வருவாங்க. இது இவங்க திமுகவுடைய டிராமா, எல்லா எலெக்ஷனுக்கும் நடக்கிற டிராமா. வேல் யாத்திரை நடந்து முடிந்த பிறகு அப்பாவும் பையனும் வேலை தூக்கிட்டே சுத்தினாங்க, வேலா சுத்தினாங்க. அதனால 2024 இந்த டிராமா நடத்தத்தான் போறாங்க. ஆனா நிச்சயமாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், சனாதன தர்மம் தான் உண்மையாலும் மற்ற மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு தர்மம்னு, அது சனாதன தர்மம். இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடிய சனாதன தர்மம், கிறிஸ்தவர்களை மதிக்கக்கூடிய சனாதன தர்மம். சனாதன தர்மத்தினால் அந்த உலகத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. அதனால தான் ஆரம்பத்தில் இந்த நாடு இந்து தர்மமாக இருந்த நாடு படிப்படியாக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நம்ம வரவேற்றோம், உள்ள வாங்கன்னு சொன்னோம், இடம் கொடுத்தோம், நம்மோடு இருக்க சொன்னோம், அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். இந்த சனாதன தர்மம் இஸ்லாமியரின் கிறிஸ்தவத்தை வெறுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இருக்க முடியுங்களா? வெறுக்கல, அரவணைச்சது, வாங்கன்னு சொல்லுச்சு. ஜொரஸ்டேரியன் சொல்லுவாங்க, பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம். அங்கே அவங்கெல்லாம் அந்த ராஜா ஒரு ஒருத்தராக அழிக்கும் பொழுது அவர்கள்லாம் அங்கிருந்து தப்பிச்சு பொழைச்சு மும்பை கடற்கரைக்கு வர்றாங்க. அப்ப அந்த ராஜா வந்து அரசவையில் உட்கார்ந்து இருக்காரு,
அந்த மதத்தை சார்ந்த பெரியவர்கள் உள்ள வர்றாங்க. அந்த உள்ளூர் இருந்தவங்க சொல்றாங்க, எந்த காரணத்திற்கும் பாரசீகர் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. பார்சி கம்யூனிட்டி நம்ம யாரால சொல்றோமோ, டாடா குரூப் எல்லாம் அவங்க பெர்சியால இருந்து வந்தவங்க, ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி. அந்த ராஜா சொல்றாரு, ஏன் விடக்கூடாது, இவங்க வந்தாங்கன்னா நம்ம மதத்தை, நம்ம மதத்தினுடைய புனிதத்தை கெடுத்துருவாங்க. உடனே ராஜா சொல்றாரு, ஒரு பால் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. ஒரு சொம்புல பால் எடுத்துட்டு வர்றாங்க. ராஜா இன்னொருத்தர் சொல்றாரு, சர்க்கரை எடுத்துட்டு வாப்பான். இன்னொருத்தர் சர்க்கரை எடுத்துட்டு வர்றாரு. இந்த சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுப்பாங்கிறார். சர்க்கரையை போடுறாங்க. உடனே ராஜா கேட்டாரு, சர்க்கரையை போட்ட உடனே பால் தழும்புச்சான்னு கேட்டார். இல்லைங்கன்னா தழும்புலைன்னு. அதுக்கு ராஜா சொன்னாரு, சனாதன தர்மம் என்றால் இந்த பாலை போல, யார் வந்தாலும் கூட அரவணைத்து தன்னுள்ளே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தர்மம் இந்த சனாதன தர்மத்தில். அது புரியாம இத்தனை நாளா தமிழ்நாட்டில் ஏதோ பிஜேபி என்றால் அது இந்துத்துவ கட்சி, மற்ற மதத்தை எல்லாம் அவங்க வந்து கொச்சைப்படுத்தி விடுவார்கள், ஒரு பொய் பிரச்சாரம். மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, வேறு வேறு சமுதாயத்தை வைத்து பொய் பிரச்சாரம். இதையும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் உடைக்க வேண்டிய நேரம். சல்லி சல்லியாக திமுகவினுடைய ஜாதி அரசியலை சல்லி சல்லியாக உடைக்க வேண்டிய நேரம். திமுகவினுடைய மத அரசியலை சல்லி சல்லியாக உடைக்க வேண்டிய நேரம். திமுகவினுடைய குடும்ப அரசியலை சல்லி சல்லியாக உடைக்க வேண்டிய நேரம். ஸோ நிச்சயமாக நாம் அதை உடைத்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பெருமளவுக்கு உங்களை எல்லாம் பார்த்த பிறகு மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கிறது. சகோதர சகோதரிகள், தேர்தல் எப்படி போகும் நம்முடைய கையில் அது இல்லை. 2024 தேர்தலை பொறுத்தவரை பாராளுமன்றத்துக்கு மட்டும் வாக்கு போடுவீங்களா, இல்லை சட்டமன்றத்துக்கு வாக்கு போடுவீங்களா, வானத்தி அக்கா அவர்களை மறுபடியும் தேர்ந்தெடுப்பீங்களா, நமக்கு தெரியாது. ஒரு தேர்தல் வருமா, 2026 வருமா, நமக்கு தெரியாது. ஆனா எத்தனை தேர்தல் வந்தாலும் 2024 உங்கள் கை தாமரையை அமுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தாமரை பட்டனை நீங்க நம்மோடு இருக்கக்கூடிய கட்சி, நமக்காக உழைக்கக்கூடிய கட்சி, பாரத பிரதமர் 9 காலமாக இந்தியாவுக்காக உழைக்கிறார். இந்தியாவுக்காக 23 ஒரு மனிதர் நாம எல்லாம் பாருங்க நடந்து வர்றோம். நம்ம காலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் தேவைப்படும், இடுப்பு வலி, முதுகு வலி, பாத யாத்திரை. அதே போல நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. எவ்வளவு கடினமான வேலையை செய்தாலும் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. பிரதமர் அவர்கள் ஆச்சரியம், 23 14 குஜராத்தினுடைய முதலமைச்சர், 9 இந்தியாவுடைய பிரதமர், 23 ஒரு நாள் ஓய்வு எடுக்கல, ஒரு நாள் ஓய்வு எடுக்கல. ஏன்னா அந்த மனிதனுடைய ஆசை இந்தியா வளர வேண்டும், வளர வேண்டும், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். 2014 உலகத்தினுடைய 11th பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாடு எனக்கு 9 கழித்து 5th பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறது. உன்னை காங்கிரஸ்கார சொல்லுவான், இல்லைங்க மக்கள் வேலை செஞ்சாங்க அதனால உயர்ந்துருச்சு அப்படின்னு. அதனால காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன், 2004 நீங்க ஆட்சிக்கு வந்த பொழுது 2004 இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன, 12. 2014 நீங்க ஆட்சியை விட்டு போகும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன, 11. அப்ப 10 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து 12th பெரிய பொருளாதார நாடாக இருந்து 11, 10 ஒரு படி ஏறி இருக்கு. அதே மக்கள், அதே நல்ல மக்கள், அதே கோயம்புத்தூர் மக்கள், அதே தொழில் செய்யக்கூடிய மக்கள். 2014 மோடி வந்த பிறகு 11th இடத்தில் இருந்த இந்தியா இன்னைக்கு 5 6 உயர்ந்திருக்கு. பாருங்க, மக்களும் வேண்டும், அரசும் வேண்டும், அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனும் வேண்டும் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்தியாவுடைய வளர்ச்சி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது.